UK and Europe க்கு டூர் பிளான் பண்றீங்களா? உடனே smileytrips.com கான்டாக்ட் பண்ணுங்க. The UK and Europe tour expert. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த பன்னாள் கிராமத்தில் ஆசிரியருக்கும் அவரிடம் பயின்ற மாணவருக்கும் நல்லாசிரியர் விருது வழங்கியிருப்பது அப்பகுதி கிராமத்து மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. பன்னாள் உயர்நிலை பள்ளியில் மோகன சுந்தரம் என்பவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் 1992 ஆசிரியராக பணியில் சேர்ந்து 8 பள்ளிகளில் கணித ஆசிரியராக பணியாற்றி சுமார் 7000 மாணவர்களுக்கு கணித பாடத்தை எளிமையாக கற்றுக் கொடுத்து அரசு தேர்வில் தேர்ச்சியடைய வைத்து சாதனை படைத்துள்ளார். கணித பாடத்தை எளிமையாக புரியும் வகையில் கற்றுத்தந்து அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சியடைய செய்த காரணத்தால் மோகன சுந்தரம் ஆசிரியருக்கு தமிழக அரசு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. இதேபோல் அவரிடம் பயின்ற அதே கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் என்ற மாணவர் கோக்கூர் பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். மாணவர்களின் பன்முகத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் கல்வி கற்பித்து வருவதால் இவருக்கும் தமிழக அரசு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. என்னுடைய 27 கால பணிக்காலத்தில் கிட்டத்தட்ட 7000 மாணவர்கள் என்னிடம் கணக்காசிரியராக நான் பாடம் நடத்தினதுனால என்னோட பயின்று இருக்காங்க. அந்த 7000 மாணவர்களுமே இதுவரைக்கும் யாரும் தோல்விங்கிறது அடையில, அனைவருமே தேர்ச்சி தான். நான் இப்போ தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த 10 காலத்திலையுமே அனைத்து பள்ளிகளிலுமே மாணவர்களோட எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் பள்ளியானது 100% தேர்ச்சியும் அடிப்படை கட்டமைப்பு உயர்த்ததற்கும் நான் பணிபுரிந்ததுனால தான் இந்த விருது எனக்கு கிடைச்சிருக்குங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த விருது வாங்கின அமைப்பில் என்னோடய முக்கியமான ஒரு சாதனையை நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னிடம் பணிபுரிந்த மாணவரும் ஒரு பட்டதாரி ஆசிரியராக இருந்து அந்த நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கிறார். இந்த நல்லாசிரியர் விருது போலவே அந்த மாணவன் நல்லாசிரியர் விருது பெற்றதும் என்னுடைய ஆசிரியராக அந்த மாணவனை நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த நிகழ்வு எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வு. யூகே அண்ட் யூரோப்புக்கு டூர் பிளான் பண்ணுறீங்களா? உடனே smileytrips.com கான்டாக்ட் பண்ணுங்க. The UK and Europe Tour Expert.